என்ன விஷயம்? எதுக்கு இவ்ளோ ஆட்டிட்யூட் காட்ற? நீ தானே இது எனக்கு கத்து கொடுத்த. உன்கிட்ட என்னைக்குமே ஸ்வீட்டா பேசிடவே கூடாதுன்னு. நானா? ஹா. நான் எப்போ அப்படி சொன்னே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட அன்பா தேங்க் யூ சொன்னா. நீ என்கிட்ட எப்படி பேசின? என்ன பார்த்து என்னனமோ சொல்லல. ஓ, அதுவா? எக்ஸாக்ட்லி, அதுவேதான். இதெல்லாம் கரெக்ட்டா? யார்கிட்டயாவது இப்படி பேசுவாங்க? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன தப்பா பேசினா என்ன பிரச்சனை உனக்கு? நீ என்கிட்ட என்ன சொன்னா? சொல்லு, அப்படி என்ன சொன்னே? அதுதான். நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையா? பாதி சொல்ற, பாதி முழுங்கற, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நான் என்ன சொன்னேன்? ஒரு பக்கம் நீ காதலிக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் நம்ம லவ்வர்ஸ் மாதிரி. அப்புறம் அந்த விஷயத்துல நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கற? இதெல்லாம் ஓபனா சொன்னா இவர் கண்டிப்பா கிண்டல் பண்ணுவார். ஹலோ, உன்கிட்ட தான் கேக்குறேன். நான் அப்படி என்ன சொன்னேன்? நீ ரொம்ப ஸ்மார்ட் மாதிரி நடிக்காத, எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, என்ன ஆச்சு? இவன் ஏதாவது தொல்லை பண்றானா? இல்லனா நான் இங்க வாட்? அண்ணா, இவதான் ஏதேதோ பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா? அதுவும் முழுசா சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? கரண், நீ சிரிக்கிறீயா? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ பிரீதா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. நான் ஒண்ணுமே செய்யலையே. அருண் சார், அப்புறம் இது அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா விஷயம் இதுதான், கரண் ஒத்துக்கிட்டாரு. ஒரு பாவக்கா உடலுக்கு எவ்வளவு நல்லதுன்னு. ஆனா பாருங்க, பார்ட்டிக்கு நடுவுல என்கிட்ட இப்படி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது நான் இவருக்காக ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இவருக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கா? அதுவும் இப்பவே வா. இந்த சின்ன விஷயத்துக்கு நீ குடிக்கணும்னு நினைச்சா. வெயிட், ஒன் செகண்ட் பிரீதா. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், நீங்க யார்கிட்டயாவது பாவக்கா ஜூஸ கேட்டு ஆர்டர் பண்ணிக்க முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு வேலை சொல்லிட்டீங்கன்னா அதை நான் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய வேலையா இருந்தாலும் சரி. இவருக்காக இவரோட ஃபேவரட் பாவக்காய் ஜூஸ் நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். ஒன்னு பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருங்க, நான் ரூமுக்கு கொண்டு வந்து தரேன் உங்களோட ஃபேவரட் பாவக்காய் ஜூஸ். சரியா? ஓகே, ஓகே, உட்காருங்க. பை பை, நான் வந்துடுறேன். நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க பிரீதா. நீ அண்ணனோட ஃப்ரெண்ட், அவருக்கு நான் உன்னை தொந்தரவு பண்றது பிடிக்காத. அதனாலதான் இவர் எதிர்க்க நான் ஒன்னும் சொல்லல. ஆனா கண்டிப்பா உனக்கு இருக்கு. ஜூஸ் வரும்போது வரட்டும், நீ வா. இல்ல, நான் நின்னுட்டு இருந்தா. சீக்கிரம் வா. உனக்கு பாவக்காய்லாம் எப்பொழுது பிடிக்க ஆரம்பிச்சது? முன்னாடிலாம் அதை கண்டாலே நீ ஓடுவ. அது ஆக்சுவலி என்னோட டேஸ்ட் இப்போ லைட்டா மாறிடு. அப்படியா? ஆக்சுவலா எனக்கே தெரியல, நான் வெறுத்துக்கிட்டு இருந்த ஒண்ணு இப்போ திடீர்னு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நீ பாவக்காவை பத்தி இல்ல, ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. இந்தாங்க உங்களோட ஃபேவரட் பாவக்காய் ஜூஸ். என்ஜாய். வந்துருச்சு, குடி. பாத்துக்கிட்டே இருக்க. குடிங்க குடிங்க, நானும் இங்கே இருக்கிறேன். உங்க முகத்துல அந்த சோகம், அப்புறம் அந்த சந்தோஷத்தை பார்க்க விரும்புறேன். அதான், ஒருத்தவங்க அவங்களோட ஃபேவரட் ட்ரிங்க குடிக்கும் போது முகத்துல சந்தோஷம் வரும்ல, நான் அத குடிங்க. கரண், ஆர் யூ ஓகே? யா. கசப்பு ஓகேவா இல்ல இன்னும் ரெண்டு மூணு பாவக்காவ போட்டுக்கணுமா? நீ அவ்வளவு சந்தோஷப்படுறியா? இப்ப பாரு என்னோட ஆக்டிங். பெர்ஃபெக்ட்டா இருக்கு கசப்பு, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஐ லைக் இட். இப்ப நான் என் மனசார பிரீதா வாய்மேன் பாவக்காவை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் அதை மறந்தே போயிட்டேன். நான் போய் கேட்ரிங்க செக் பண்ணணும். உங்களுக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஐம் குட், தேங்க் யூ. அந்த கிளாஸ் கொடுங்க, எடுத்துட்டு போறேன். பாத்தீங்களா எப்படி வாய் அடைச்சு போயிட்டான்னு? வாளை சுருட்டிட்டு ஓடுற பாருங்க. அமேன், எனக்கு பாவக்காய் ஜூஸ் பிடிக்காதுன்னு நினைச்சிருப்பா, நான் குடிச்ச உடனே ஏமாந்துட்டால. எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அவ்வளவு போய் இப்படி எல்லாம் பேசுற. வா. இதோ பார்ப்பா கண்ணா, இன்னைக்கு எல்லா வேலையும் ரொம்ப கவனமா செய்யணும். புரிஞ்சுதா? பல வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆளுகளுக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அபி பிரகையாவோட பார்ட்டியில உங்க அண்ணன் யாரும் மறக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டான். நான் என்ன சொல்றது, இப்ப உங்க அண்ணன் ஹோட்டல்ல மாஸ்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் பண்ண பெரிய ப்ராப்ளத்தால என்னால யாரு மூஞ்சிலையும் முழிக்க முடியல. எனக்கும் தான்க்கா அசிங்கமாக இருக்கு. எங்களால் நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை எதிரில் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, பிரகையாவோட மாமியார் வீட்டுக்கு போய் வேலை செஞ்சால் எல்லாருக்கும் பேர் கிடைக்கும்னு. ஆனால் நடக்கலை. இன்னைக்கு என்னோட மகனால்
நான் தலை குனிய வேண்டியதாயிடுச்சு. இதோ பாரு கண்ணா, இன்னைக்கு இது உங்க அத்தையோட மரியாதைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் சரளாக்காவோட நம்பிக்கையை நம்மளால உடைக்க முடியாது. அதனால எல்லா வேலையும் ரொம்ப கவனமா செய்யணும். புரிஞ்சுதுல? நாம ஏற்கனவே எல்லா வேலையும் ரொம்ப கவனமா தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களோட திருப்திக்காக நான் இன்னும் கவனமா இருக்கேன். சரிங்களா? சரிப்பா சரிப்பா, போ போயிட்டு அந்த பிளேட் எடுத்துருவா. போ. என்னங்க? அப்புறம் ஒரு வேலை பண்ணு, அந்த ஜக்கையும் எடு, அப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட். ஆ, அப்புறம் இன்னொரு வேலை பண்ணு கண்ணா, வெளியில ஜாம் இருக்குல்ல அதுல ஒரு டப்பாவில பாதாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன். சரிங்கப்பா. இன்னைக்கு நான் பண்ண போற பாயசத்தை சாப்பிட்டு எல்லாரும் அசந்து போக போறாங்க. நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுமோ அவ்வளவு எச்சரிக்கையா இருந்துட்டீங்க. இப்போ நீங்க அவமானப்பட போறீங்க. ஏன்னா பிரீதாவை அருண் எதிர்க்க அவமானப்படுத்தணும். மார்க்கெட்ல உங்க பேர் மறுபடி கேட்டு போக போகுது. ஏன்னா பிரீதாவோட பேரை கெடுப்பேன். அப்புறம் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்று அவ ஜெயிக்கணும், இல்லை நான் ஜெயிக்கணும். ஆனால் மேம், நீங்கள் எதுக்காக எலி மருந்து எடுத்துட்டு வர சொன்னீங்க? நீ யார் கேள்வி கேட்கறதுக்கா? உன் வேலை ஒன்று விட்டு போகாமல் இருக்கணும்னா இதை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆ நில. சாரி, நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன்னா அதான் உன்னை கத்திட்டேன். அப்புறம் இந்த ரேட் பாய்சன் இருக்குல்ல, இந்த வீட்டு முதலாளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் கேட்டாங்க. அவங்களோட வீட்டில் நிறைய எலி இருக்கும். ஆனாலும் இந்த விஷயத்தால யாரும் சாங்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, நீ கொடுத்த வாக்கு எல்லாரும் முன்னாடியும் பொய்யாக போகுது. மாமா. சொல்லுமா. மாமா, சமையல் பொருள் எல்லாம் வந்திருக்கு, வெளியில நிக்கிறாங்க. நிறைய பொருள் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை. நீங்களும் கூட வாங்க. நீங்க வாங்க. வாங்க, போயிட்டு எல்லாரும் எடுத்துட்டு வருவோம். கண்டிப்பா யாரும் சாக மாட்டாங்க நம்புறேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு கெட்டு போயிடும், வயிற்று வலி, வாமிட்டிங் மட்டும் வரும். இப்ப நான் என்ன பண்ணணும்னா எல்லா டிஷஸ்லயும் குவாண்டிட்டி கம்மியா போடணும். தம்பி, இந்தாப்பா உங்களோட சம்பளம். சரி சார், வரோம். தம்பி வாங்கப்பா, பொருட்களை எடுத்துட்டு போலாம். ஓகே. இந்தாம்மா, நீங்க இதை எடுத்துட்டு போங்க. இப்போ இந்த மூணு டிஷ்ஷஸ்லையும் கலக்கிட்டேன். இந்த பிரச்சனையிலேருந்து அந்த பிரீதா எப்படி தப்பிக்கிறான்னு நான் பார்க்குறேன். ஆனால் ஸ்வீட் டிஷ். ஓகே, பாயசம் செய்கிறாங்களா? ஹலோ மேடம், யார் நீங்கள்? ஓ காட், இவன் இப்போ தான் வரணுமா? ஒரு வேலை என் கையில் இந்த பவுடரை பார்த்துட்டானோ? மேடம், உங்களை தான் நான் கேட்குறேன், யார் நீங்கள்? நான் ஷெர்லின், எனக்கு என் என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது. ஓகே, இது என்ன மேடம்? ஆக்சுவலி நான் இங்கே ஷெஃபை பார்க்க வந்தேன். அவர் எங்கே இருக்காரு? நீங்கள் எங்கிட்டே சொல்லுங்கள். விஷயம் என்னென்னா, என் மாமுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சுகர் ஃப்ரீயாக உங்கள் பாயசத்தில் கலந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு புரியுதில்ல? அது நீங்கள் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம் மேடம். உங்கள் அம்மாவோட பாயசத்தில் கண்டிப்பாக நான் அதை போடுறேன். கொடுங்க மேடம். ஓ காட், இவன் வந்ததால எல்லாம் சொதப்பிடுச்சே. மாமா, ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே சாப்பாடு வேலை தான். சரிம்மா, சூப்பரா பண்ணல. என்னாச்சு ஷலன்? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், குடு. டேம் இட், நான் இப்பதான் வேணுமோ அதுவும் இவ எதிர்க்க. நான் இவ முகத்தை கூட பார்க்க விரும்பல. நோ, இட்ஸ் ஓகே, ஐல் மேனேஜ். இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றவா. ஓ ப்ளீஸ், உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? என்ன நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? போய் வேலையை பாருங்க. அட, இது என்னது? உன் ட்ரெஸ்ல இந்த கரை எப்படி? ஓ, இந்த டெக்கரேஷன் பீஸ் நல்லா அப்படி ஆயிருக்கும், அதுல தானே போயிடுச்ச? இந்த பார்ட்டிலாம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அவரோட மணப்பெண் சாரியில குட்டியா கரப்பட்டாலும் பிடிக்காது. இந்த பார்ட்டி முழுக்க அப்படிதான் இருக்கு. ஏடா குடும்பம், முதல்ல நல்லா இருக்கிறது கெட்டு போயிடும்.
அப்புறம் கெட்டு போனது திடீர்னு சரியாயிடும் கரண்ட் போன மாதிரி. அப்புறம் மக்கள் கேண்டில் லைட் எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. கேண்டில் லைட் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா அதை விட வித்தியாசமா ஏதாவது நடக்கணும்ல. இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீ இப்பதானே சொன்ன இந்த மாதிரி அழகான டிரஸ் யாருக்கும் பிடிக்காதனால அத வச்சு சொன்னேன். அட இல்ல இல்ல, நான் அது இதுக்காக தான் சொன்னேன். அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நான் விரும்பறதனால அப்புறம் யாரோட நம்பிக்கையும் உடைஞ்சிர கூடாது இல்லையா? ஆனா ஒருத்தர் இருக்காரு, அவரோட நம்பிக்கை கண்டிப்பா உடைஞ்சிரும். ஓ இல்ல இல்ல, கரை இன்னும் ஈரமா தான் இருக்கு. சோ வாஷ் பண்ணா சரியாயிடும். இரு நான் உன வாஷ்ரூம் கூட்டிட்டு போறேன். நோ நோ, இட்ஸ் ஓகே. எங்க இருக்குன்னு சொல்ல நானே போறேன். ஓகே, நேரா போய் ரைட் எடுத்து லெஃப்ட்ல செகண்ட் ரூம். இப்ப நான் உனக்காக கிச்சன்ல பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் நினைச்ச மாதிரி மட்டும் இப்ப நடந்துருச்சுன்னா நீ இதுவரைக்கும் வாங்கி வச்சிருக்கிற நல்ல பேரெல்லாம் ஒரு நாள்ல மொத்தமா அழிஞ்சு போயிடும் பிரீதா. ஆல் தி பெஸ்ட். ஷர்லின் எதுக்கு ரொம்ப விசித்திரமா பேசிட்டு இருந்தாங்க? கிரட்டு கரண்ட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்தால் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. மனசில் இருக்க கோபத்தை வேறு விதமாக காட்டுறாங்க. அவங்க சொல்ல நினைக்கிறது ஒன்று, ஆனால் அவங்க பேசுகிறது வேற ஒன்று. என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, அந்த பிளேட்டை என்கிட்ட கொடுக்க, நான் போய் வச்சிடுறேன். நான் உன்னை விட போகிறதில்ல. இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன். இப்போ நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒன்று, ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுற நீ. அவ்வளோ சீக்கிரம் விஷயத்த மறந்துட்டியா? ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பாவக்காய் ஜூஸ் என்ன குடிக்க வச்சுட்டு அதோட டேஸ்ட்டும் அதுவும் கசப்பா. ஏ சிரிக்காதண்ணா, ஐ ஜஸ்ட் ஹேட் இட். நீயும் பாவக்காவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஐ ஜஸ்ட் ஹேட் யூ போத். அப்போ சேம் சேம் ஆயிடுச்சு. எனக்கும் உன்னை சுத்தமாக பிடிக்காது. பட் எனக்கும் உன்னை பிடிக்காது தான். அப்போ நான் மட்டும் வேற ஏதாவது சொன்னேன்னா? நானும் இதே தான் சொன்னேன், ஐ டோன்ட் லைக் யூ அட் ஆல். ஓ, ஆனால் நீ சொன்னது எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மாதிரி இருந்தது. உன்னோட தப்பு இல்லை. உன் மனசுல இதோ இவ்வளோ அழுக்கு இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சோண்டு உன் காதுக்குள்ள பூந்துருச்சு. நல்லா கிளீன் பண்ணிக்கவே. என் காது பெர்ஃபெக்டா இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா ரொம்ப ஷார்ப். மனசுக்குள்ள பேசுறத கூட என்னால கேட்க முடியும். உன் மனசுல இருக்கிறத கேட்ட மாதிரி. காட், என்கிட்ட உன்னோட வெட்டி பேச்சுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. பாவக்கா, ஐ மீன் பாவக்கா பொண்ணு, மறுபடியும் திரும்பிட்ட பத்தியா? ஹலோ ஷாடி, என்ன நீ இப்படி உட்கார்ந்து எனக்கு ரோஸ் குடுக்குற? பின்னதென்ன உனக்கு காலிஃபிளவர் மாதிரி தெரியுது? உன் மூளைக்கு ஏத்த மாதிரி கண்ணு நொல்லை ஆயிருச்சு. ஓய் ஹலோ, இது ரோஸ்னு எனக்கும் தெரியும். உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதோ எனக்கு தெரியும். பட் இந்த பாயிண்ட நீ நல்லா நோட் பண்ணிக்கோ. உன்கிட்ட ரோஸ் வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. போ, ஐ மீன் நீங்க இருந்து கிளம்பு. என்ன நல்லபடியா சொல்றேன், கெட் லாஸ்ட். ஸ்ருதி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர் ஷார்ட்டி, என்ன முட்டாளாக்கணும் நீ நினைக்காத. நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்க. நீ கரண்ட் போன போது என்ன எப்படி பார்த்துட்டு இருந்த? அப்போ நீ இதே சாக்க தான் சொன்ன, நான் உனக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு. அப்ப நான் உன்ன எதுவும் சொல்லல. ஏன்னா கரண் சார் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உன்ன அனுப்புனாரு. ஆனா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ ப்ளீஸ் இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்பு. சும்மா என்ன தேடி தேடி பின்னாடி வந்துட்டு இருக்காது. அப்புறம் என்ன பார்த்ததும் இந்த மாதிரி மண்டி போட்டு உட்காராத. ரோஸ வேற கையில வச்சுக்கிட்டு. ஸ்ருதி, உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்கமே இல்லையா? கரெக்டா தான் சொன்னேன், இது நல்லதுக்கு காலமே இல்ல. ஹலோ ஷார்ட்டி, இங்க வா. இப்ப என்ன? ஐ அம் சாரி சமீர், நான் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருந்த. ஆக்சுவலி ஹெல்ப் தான் பண்ண. நீ இதே மாதிரி என்கிட்ட பேசும்போது நல்லா யோசிச்சு பேசு.
இன்ன எத்தனை வாட்டி தான் நான் உன்னை மன்னிக்கிறது? சாரி சாரி. இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்காது. ஏன்னு தெரியல. எப்பவுமே நான் உன்னை தப்பா தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். எனக்காக நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. அதுக்காக உனக்கு தேங்க் யூ ரோசஸ். என்ன திமிர பாத்தீங்களா? நல்லா முள்ள இருக்கிற ரோசா பார்த்து குடுத்துட்டா. இனிமே அவளுக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன். She doesn't deserve it. நல்ல வேளை இந்த கரை போயிடுச்சு. எப்படி இந்த கரை என் சாரில இருந்து மொத்தமா போச்சு? அதே மாதிரி அந்த பிரீதாவும் என்னோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா காணாம போயிடுவா. நான் இதுக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ரிங் செரமனியை நிறைவேற்றணும். அதுக்கப்புறமா வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட போயிடுவாங்க. அப்புறம் கூடிய சீக்கிரமே பிரீதா அப்புறம் அவ மொத்த ஃபேமிலியோட அழிவை நான் என் கண்ணால பாப்பேன். அப்பதான் என்னோட மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். போல் பிரீதா, இப்ப நீ மொத்த மகாலி. இங்க வாமா பிரீதா, நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் என்னாச்சு ஆண்டி, ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க அப்படி என்கிட்ட என்ன காட்ட விரும்புறீங்க? ஏன்னா இது அப்படிப்பட்ட விஷயம் தான். ஷெர்லினோட என்கேஜ்மெண்ட் ரிங் வந்திருக்கு. அத காட்ட தான் நான் உனக்கு கூட்டிட்டே வந்தேன். பாரு எப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி? ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. இதோட டைமண்ட் சென்டர்ல இல்ல வேணா நீங்களே பார்த்து சொல்லுங்களேன். அப்படியா, சென்டர்ல இல்ல? ஒரு நிமிஷம் காட்டு. இப்ப சொல்லு, இப்ப எப்படி இருக்கு? ஆண்டி இத போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கு. அதானே என்னோட சாய்ஸ் எப்பவுமே தப்பே ஆகாது. உன்னோட சாய்ஸ் என்னைக்கும் தப்பாகாது. ஆனா பையனோட என்கேஜ்மெண்ட மறந்துடாத. ரோகிதர் ஒன்னு கூப்பிடுறாரு, வா போலாம். நான் வரேங்க, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். அருண் வேற எங்க போயிட்டான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் நடுவுல வந்துருவாரு. பிரீதா மோதிரத்தை கூட முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்க, நான் போகணும். இது வரவே மாட்டேங்குது. ஒன் செகண்ட். என்ன ஆச்சுமா? ஆண்டி நீங்களே பாருங்க. ஒரு நிமிஷம். அட கடவுளே, இந்த மோதிரம் விரலையும் மாட்டிக்கிச்சு போல. இப்ப என்ன பண்றது? ஐயோ இது வரவே மாட்டேங்குது. பிரீதா நீ ட்ரை பண்ணுமா? இல்ல வர மாட்டேங்குது. வாங்க மாம், எங்கேஜ்மென்ட் லேட் ஆயிட்டு இருக்கு, பாட்டி கூப்பிட்டுட்டு. நீ வேற ஒரு நிமிஷம் இருடா. என்ன சித்த, அது ப்ராப்ளமா என்ன? கரண் கண்ணா, மோதிரமே இல்லாம எங்கேஜ்மென்ட் எப்படி நடக்கும்? எனக்கு என்னமோ புரியவே மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க, புரியலமா? அது ஆக்சுவலா கண்ணா, நான் டிசைன் பாக்குறதுக்காக பிரீதாவோட விரல்ல அந்த எங்கேஜ்மென்ட் ரிங்க போட்டு பார்த்தேனா, இப்போ அது அவளோட விரல்லையே மாட்டிக்கிச்சு, வரவே மாட்டேங்குது. எனக்கு கையும் காலும் ஓடல, என்ன பண்றதுன்னே தெரியல. பிரீதா கொஞ்சம் முயற்சி பண்ணுமா? வர மாட்டேங்குது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? விரல கட் பண்ணி மோதிரத்தை எடுத்துடலாம். அடடா, எப்பவுமே உனக்கு வாழ்க்கையில விளையாட்டு தானா? நீ சீரியஸாவே இருக்க மாட்டியா? சரி, நான் சஜஷன் கொடுக்கல, சீக்கிரம் வாங்க. கரண், ஒரு நிமிஷம் இருப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ பிரீதாவை வாஷ்ரூம் கூட்டிட்டு போ. அங்க இவ விரல்ல சோப்பு போட்டு எப்படியாவது அதை கழுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல கண்ணா. பிளீஸ் அம்மாவுக்காக இந்த உதவி பண்ணுப்பா. அட நீ எதுக்கு நிக்கிற? அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேக்கலையா? சீக்கிரம் போ. நான் போய் ட்ரை பண்றேன். அட கரண், நீ எதுக்குப்பா அவளை மட்டும் தனியா அனுப்புற? நீ அவ கூட போப்பா.
ஒரு வேளை அங்க அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுனா பாவம் யார் கிட்ட அவ கேப்பா? நீயும் போப்பா, இங்க இருந்து என்ன பண்ணப் போற சொல்லு. உன்னோட அம்மாவுக்காக இந்த உதவியாவது பண்ண போ கண்ணா. அது வரைக்கும் நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நேரத்தை கடத்த பாக்குறேன். ஓகே. நீ எதுக்கு மோதிரத்தை கையில போட்டுக்கிட்ட? எனக்கெல்லாம் எந்த ஆசையும் இல்ல. ஆண்டி தான் போட்டு விட்டாங்க. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க நீ வேற.